Hi students, welcome to Doubt Free Max. Chapter 1 la exercise 1.5 7th sum paaka porom. If function vandu real number to real number solirukanga seringla, and g function vandu real number to real number solirukanga are defined by f of x vandu x power 5 g of x x power 4. Then check if enna ketirukanga na f um g um 1 to 1 function an solli ketirukanga, then check panna solirukanga. Then f dot g is 1-to-1 function அப்படினு சொல்லி நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. கவனிங்க, இப்ப ரியல் நம்பர் அப்படினும்போது அதுல ஹோல் நம்பர், இன்டிஜர், நேச்சுரல் நம்பர் இத எல்லாமே சேர்ந்து வரதா வந்து ரியல் நம்பர் சொல்வோம் சரிங்களா. அப்ப ரெண்டுமே வந்து ரியல் நம்பர் சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு மைனஸ் வரும், ஃபிராக்ஷன்ல வரும், எப்படி வேணாலும் வரும். சரி, ஃபர்ஸ்ட் 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன? 1-to-1 ஃபங்க்ஷன்னா இப்ப f(x) = x power 5 அப்படினா இப்போ f of x1 equal to f of x2 இப்படி எடுத்தா x1 equal to x2 இப்படி கிடைச்சாதான், இதுதான் கண்டிஷன் நமக்கு 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் இதுதான் சரிங்களா. இப்படி கிடைச்சா இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லி சொல்வோம். இப்போ வந்து பவர்ல 5 இருக்கு, நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், இப்ப ரெண்டுக்கும் வந்து நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம், ஈக்குவலா வருமா என்னன்னு செக் பண்றதுக்கு. இப்ப -1 பவர் 5 இப்படி இருக்குனா -1 தான் கிடைக்கும், प्लस वन पावर फाइव अभी ना प्लस वन दां गड़े को इधर लंदे उंगल के आठ नंबर मेल पावर लरकम बोले इंद साइन वंदे चेंज आखा चलिंगला इधर वे वंदे माइनस वन पावर टू इवन नंबर अभी इरकनो चुकोंगला माइनस वन के प्लस वन गड़े को आधे मारी प्लस वन को इन्ना गड़े को प्लस वन दां गड़े को அப்ப இப்படி இருக்கும்போது இந்த ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் நமக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன்ன்றது சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இப்ப இது வந்து ஆட் நம்பர், அப்ப f of x1 வந்து என்னது 5 னு x பவர் 5 னு எடுத்துக்கலாம். அப்ப x பவர் 5 equal to f of x2 பவர் 5 இப்படி எடுத்துட்டோம்னா அப்ப x பவர் 5 equal to x பவர் 5 தான் கிடைக்கும். இத 1 2 னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்படி கிடைச்சிக்கும்போது இது இட் இஸ் a 1-to-1 ஃபங்ஷன், தேர்ஃபோர் இட் இஸ் 1-to-1 ஃபங்ஷன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் g ஆஃப் x கொடுத்திருக்காங்க, g ஆஃப் x வந்து x பவர் 4 கொடுத்திருக்காங்க. இதே சேம் கண்டிஷன் தான் இதுக்கும், g ஆஃப் x1 பவர் 4 ஈக்குவல் டு g of x2 power 4. இப்போ இது சேமா கிடைக்குமா அப்படினா நான் இங்க சொன்ன கண்டிஷன் தான். இப்ப பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சுனா சேமா வருமா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏரோ டயகிராம் ஒன்னு போட்டு காட்டுறேன். இப்போ -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 கிடைக்கும். இப்போ +1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இப்படி நமக்கு ஏரோ டயகிராம்ல இப்படி வந்துச்சுனா அது 1-to-1 ஃபங்க்ஷனா? இல்ல, அப்ப not 1-to-1 ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கிடைச்சதுனா நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். ஒவ்வொரு டிஃபரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் y வந்து கோடொமைன் கிடைக்கணும் சரிங்களா. அப்படி இருந்தா தான் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஈவன் நம்பர்னு வந்துட்டாலே அது நாட் 1-to-1 ஃபங்க்ஷன், பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா. அப்போ x1 பவர் 4 ஈக்குவல் டு x2 பவர் 4 நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுற வேண்டியதான் சரிங்களா. அப்போ தெர்ஃபோர் இட் இஸ் does not 1-to-1 function அப்படினு எழுத வேண்டியதா சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, f dot g கேட்டிருக்காங்க இல்லையா. f dot g வந்து 1-to-1 function அப்படினு சொல்லி செக் பண்ணிடலாம். f dot g எப்படி எழுதலாம், f of g of x னு எழுதலாம் இல்லையா. f of அப்படியே வச்சுக்கோங்க, g of x வந்து நமக்கு x power 4 கொடுத்திருக்காங்க, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். தென் இந்த எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸா கன்சிடர் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் பவர் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 5 இப்படி எடுத்துக்கணும். இப்போ என்ன கிடைக்கும், இந்த பவர் வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிக்குவோம் இல்லையா. எக்ஸ் பவர் 20, 5 4 20 அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ எஃப் டாட் ஜி வந்து எக்ஸ் பவர் 20 கிடைச்சிருக்கு. எக்ஸ் பவர் 20 கிடைச்சதுன்னா இந்த 20ன்றது என்னது, ஈவன் நம்பர். சோ ஈவன் நம்பர்னா நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் தான் இல்லையா. இதே சேம் ஏரோ டயகிராம் போட்டு காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த கண்டிஷன் தான். இப்ப ஈவன் நம்பர்னா ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுவும் என்னது, டஸ் நாட்
one-to-one function f dot g is not one-to-one function. இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கிளியர் பண்றேன். தேங்க்யூ.